என்னுடைய படகை பறித்து ஏலமிடுகிறது இலங்கை அரசு. தன் சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்கிற ஒரு இராணுவத்திற்கு தரம் மேம்பாட்டு பயிற்சி, போர்க்கப்பல் பரிசு, துப்பாக்கி தோட்டாக்கள், பணம், இதையெல்லாம் கொடுக்கிற ஒரு நாடு உலக வரலாற்றில் நீங்கள் பார்த்தது உண்டா? தன் சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்கிற நாட்டிற்கு, இராணுவத்திற்கு தரம் மேம்பாட்டு பயிற்சி, போர்க்கப்பல் பரிசு, தன் சொந்த குடிகளின் படகை பறித்து வைத்துக் கொள்பவனுக்கு எதற்காக போர்க்கப்பல் பரிசளிக்கிறீர்கள் என்று கேட்டது ஒரே ஒரு மகன், உன் மகன் சீமான் மட்டும்தான் இந்த நாட்டில். நான் முதலமைச்சரா இருந்தா நீங்க கொடுத்துருவியா? என் வரியில, என் காசுல எண்ணெய் சுடுவதற்கு துப்பாக்கி, தோட்டா, பணம், பயிற்சி, எவ்வளவு கேவலம், எவ்வளவு கேவலம். இந்த நாடு இவன் முடிவணி விட்டான். இஸ்லாமியன் கிறிஸ்தவன் ஓட்டு தனக்கு விழாது, வராது என்று இந்த RSS பிஜேபி முடிவணி விட்டார்கள். ஒன்றே ஒன்றுதான் உங்கள் அன்பு மகன் அவரிடத்தில் கோரிக்கை வைக்கிறேன். அவர்கள் வாக்கு வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்ட நீங்கள் அவர்கள் வரியும் வேண்டாம் என்று முடிவு செய்து விடுங்கள். அவ்வளவுதான். என் வரியில என்னை அடிக்க தோட்டா, என்னை சுட துப்பாக்கி, எப்படி இருக்கு? என் வரியை வாங்கிக்கிற நீ கொடுமை. மணிப்பூர்ல கலவரத்தை கட்டுப்படுத்த, கலவரத்தை நடத்துறதே பாரதிய ஜனதா அரசு தான். மோடிக்கு அமித்ஷாவுக்கு தெரியாம கலவரம் நடக்கல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி போறாரு, இனி இங்க சட்டத்தின் ஆட்சி நடக்கும்ங்கிறாரு, இறங்கி வர்றாரு கலவரம். அதான் சட்டத்தின் ஆட்சி. ஈழத்தில் நடந்தது, அவர்களுக்கு 4 எதிரிகள் என் உடன் பிறந்தார்களே, ஒருவர் இஸ்லாமியர், இன்னொருவர் கிறித்தவர், இன்னொரு தாழ்த்தப்பட்ட மக்கள், 4வது எதிரி தமிழர்கள். இந்த தமிழர்களை சிங்களர்களை வைத்து அழித்து முடித்தாய்விட்டது. இஸ்லாமியர்களை காஷ்மீரில் இராணுவத்தை வைத்து அடித்து முடித்தாய்விட்டது. சொந்த மாநிலத்தில் கலவரம் செய்து அடித்தாய்விட்டது. இப்போது கிறித்தவர்களை மணிப்பூரில் அழிக்கிறார்கள். இவர்களின் எதிரியை பட்டியலிட்டு அழிப்பார்கள். தேசத்தை துண்டாடுகிற ஒரு கொடிய ஆற்றல் RSS பிஜேபி. கண்ணுச்சுக்கணும். இளைய புரட்சியாளன் பகத்சிங்கிட்ட கேட்கிறார்கள், என் அன்பு தம்பிதகைகளே, RSS இயக்கம் பற்றி உங்கள் கருத்து என்ன என்று. 22 வயசிலே மரண கயிற்றை முத்தமிட்டு விட்டான். ஆனால் அதற்கு முன்பு அந்த சிறுவன், அந்த இளைஞன் பதிவு செய்கிறான், எனக்கு RSS இயக்கத்தை பற்றி சொல்ல பெரிய ஒன்றும் கருத்தில்லை, அதை பற்றி பெரிய தெரியலை. ஏன்னா அப்போதான் தொடங்கியிருக்காங்க, அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் தோன்கிறது, எதிர்காலத்தில் இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கும் இறையாண்மைக்கும் எதிராக இருப்பார்கள் என்று மட்டும் எனக்கு தோணுகிறதுங்கிறான். அன்னைக்கே சொல்லிட்டு விட்டான். இப்போ காமன் சிவில் கோடு, பொது சிவில் சட்டம், நீ கொண்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுவரைக்கும் இருக்கிற இப்போ சட்ட நடைமுறை இருக்குல்ல, அதில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு சொல்லு. இதனால் இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க, இதனால் இவ்வளோ சிக்கல் இருக்குங்க. தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் வட இந்தியாவில் ஒரு பையனை நேசித்து விட்டால் நிர்வாணமாக்கி மரத்தில் தூக்கில் தொங்க விட்டு அடிக்கிறதை பார்க்குறோம். 40-50 வயது மதிக்கத்தக்க தாயை நிர்வாணப்படுத்தி வீதியிலே விரட்டி அடிக்கிறதை பார்க்குறோம். 10 பேர் 5 பேர் சேர்ந்து வன்புணர்வு செய்து கொலை செய்கிறதை பார்க்குறோம். 8 வயது பெண்மகள் ஆசிபாங்கிற மகளை கோயிலுக்குள் வைத்து 22 பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததை பார்க்குறோம். ஆசிபாவின் தங்கையின் அன்பு உடன் பிறந்தார்களே, எல்லா இடங்களிலும் தேடினேன், இந்த கோயிலுக்குள் மட்டும் நான் தேடவில்லை என்று. ஏனென்றால் அது இந்துக்களின் புனித இடம், அங்கு இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை என்கிற அந்த ஆசிபாவுடைய கையை உடைச்சு காலை உடைத்து போரோர் வருவையெல்லாம் வன்புணர்வு செய்ய கொலை செஞ்சுட்டு அவனை கைது செய்கிற போது அப்பவும் முழங்கினார்கள் என் அன்பு பெற்றோர்களே, இவர்கள் பாரத மாதாக்கு ஜே என்று. நல்ல வேலை பாரத மாதாவுக்கு ஒரு உருவம் இல்லை, இருந்திருந்தால் அவளும் பண்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பாள் இந்த நாட்டிலே. அதனால்தான் இவர்களை சொல்லுகிறேன், இவர்கள் மானுட குலத்தின் எதிரிகள், கொடூரமானவர்கள். ஒரு பெண், ஒரு சின்ன பெண் மகள், ஒரு 16 வயசு இருக்கும்,
அவள் மோடிக்கு எதிரான ஒரு பதாகையை தாங்கி பிடித்து விட்டாள் மணிப்பூரில். அடித்து அந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உறக்கம் வராது, உணவு செல்லாது. அடித்து துன்புறுத்தி கடைசியாக கண்ணை கையை கட்டி பிரமுதியில் சுட்டி கொண்டு விட்டார். இந்த கொடூர மனம் மிருகங்களுக்கு கூட வராது, வராது. என் உடன் பிறந்தார்களே, ஒரு புலி ஒரு குரங்கை உணவு தேவைக்காக வேட்டையாடுகிறது. குரங்கை இழுத்துக்கிட்டு போது கொன்னுட்டு, அது கர்ப்பமாக இருந்தது அந்த குரங்குக்கு, அந்த புலிக்கு தெரியல. மரத்தில் தூக்கி கொண்டு போகும்போது அது பிரசவிச்சிருது. காணொலி இருக்கு, என் தம்பி தங்கைகள்லாம் பார்க்கலாம். அந்த குரங்கில் இருந்து, அந்த இறந்து போன குரங்கில் இருந்து குட்டி டக்குன்னு கீழே விழுந்துருது, அது உயிரோட இருக்கு. புலி அந்த குரங்கை விட்டுட்டு ஓடி வந்து குட்டியை தூக்கிட்டு போய் அந்த மரக்கிளையில் வச்சு நக்கி விடுது. அதை தன்னோடு சேர்த்து தன் குழந்தை போல வச்சு அதோட கொஞ்சி விளையாடுது. அந்த புலிக்கு இருக்கிற உணர்வு கூட இந்த மனிதர்களுக்கு இல்லை. எவ்வளவு கொரூரமான மனம் கொண்டவன்கிறத பாருங்க. மதம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க, பாகிஸ்தான்ல அந்த சோய் பக்தர்னு ஒரு வேகப்பந்து வீச்சாளர் இருக்கான் பாருங்க, அவனுடைய உயிர் ராவல் பிண்டின்னு ஒரு கிராம ஒரு ஊர். அந்த ஊர்ல முகமது தல்கா சகாவத்து, 2 வயசு அவனுக்கு. அவனுக்கு பிறக்கும் வந்து கண் பார்வை இல்லை, அறுவை சிகிச்சை செய்தா பார்வை வந்துருங்கிறான். இப்ப கண் பார்வைக்காக மாற்று கண் பொறுத்தவருக்கு அறுவை சிகிச்சைக்காக சென்னைக்கு வர்றாங்க அவனுடைய பெற்றோர்கள். 4 மாதங்கள் தங்கி இருக்கிறார்கள் மாற்று கண் பொறுத்துவதற்கு, கண்ணை பதிவு செஞ்சுட்டு. அப்போது ஒரு கண், ஒரு தாய், 65 வயது மதிக்கத்தக்க தாய் கண்தானம் செய்திருக்கிறாள். அவள் பேர் சாவித்திரி. அவள் இறந்து போறாங்க, அந்த அம்மா கண்களை தானே செஞ்சுட்டு, அந்த கண்களை இந்த 2 வயது சிறுவனுக்கு பொருத்தலாம் என்று மருத்துவமனை முடிவு செய்யுது. இந்த தாயின் மகள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அமெரிக்காவில் இருக்க அந்த தாய்கிட்டே, அந்த மகள்கிட்ட கேட்கும்போது, உங்கள் தாயின் கண்களை இந்த பையனுக்கு பொருத்தலாம் என்று இருக்கும் சொல்லுகிற போது பொருத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். பொருத்துகிறார்கள், பொருத்தி கண் பார்வை வந்து விடுகிறது. வந்த பிறகு பார்வை தெரிந்த நிலையில், பார்வை அடைந்து விட்ட நிலையில் முகமது தல்கா செகாவத்து அவன் தாய்மண் பாகிஸ்தானுக்கு செல்கிறான். அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்களே, என் தம்பி தங்கைகளே, இதுவரை சென்னை மயிலாப்பூரிலே பகவத்கீதையை படித்து கொண்டிருந்த 65 வயது, குறைஞ்சது 60 வருஷங்கள் பகவத்கீதையை படித்து கொண்டிருந்த இந்த கண்கள், இதற்கு மேல் பாகிஸ்தானில் போய் முகமது தல்கா சகாவத்தின் கண்கள் வழியே அவன் வழியாக குரானை படிக்கப் போகிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவுதான். அம்மையார் இந்திரா காந்தி கொல்லப்பட்டு விடுகிறார்கள் என்று உடன் பிறந்தார்களே, பெரிய கலவரம். சீக்கிய மக்களை விரட்டி விரட்டி கொள்கிறார்கள். ஒரு சீக்கிய சிறுவன் ஓடி வருகிறான், அவனை சுடுவதற்கு காவல்துறை துரத்தி வருகிறது, இராணுவம் துரத்தி வருகிறது, ஓடி போய் ஒளிகிறான். அது ஒரு இஸ்லாமிய குடும்பம், ஒரு இஸ்லாமிய தாய் அவளை பார்த்து விடுகிறான். அந்த பையனை இந்த இராணுவம் கொண்டு விடும் என்று அஞ்சி அப்படியே திண்ணையிலே, அப்படியே வாசலிலே உட்கார்ந்து அந்த பையன் சீக்கிய அந்த சிறுவனுடைய தலைமுடியை அவுத்து அப்படியே பின்பக்கமாக தொங்கவிட்டு அந்த பையனின் முகத்தை தன் நெஞ்சுக்கு நேரே திருப்பி அப்படியே அவனுடைய முடியை அவுத்து விட்டு தன் மகளுக்கு பெண் பார்ப்பது போல பெண் பார்த்து கொண்டிருக்கிறாள். இராணுவம் வருகிறது, இங்கே ஒரு சீக்கிய மகன் ஓடி வந்தானே, ஒரு சிறுவன், அவன் வந்தானா என்கிற போது, தெரியவில்லை, இங்கு யாரும் வரவில்லை என்று சொல்லி ஒரு இஸ்லாமிய தாய் அந்த சீக்கிய சிறுவனை காப்பாற்றியது இந்த நாட்டின் வரலாறு. மதம் கடந்து இந்த மண்ணிலே மனிதம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மனிதம்தான் புனிதம் என்பதை தமிழ் இளம் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்களே, இது நமது மண், இது நமது மலை, இது நமது கடல், இது நமது நிலம், இது நம் காடு. இதை எவனொருவனுக்கும் சொந்தம் கொண்டாட நாம் அனுமதிக்க கூடாது.